இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் முதலாளி, டிவியில் ரியாலிட்டி ஷோ நட்சத்திரம், இராணுவ கல்வியாளர், எழுத்தாளர், வணிக முதலீட்டு ஆலோசகர், அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி என பன்முகமாக விளங்கும் டொனால்டு டிரம்ப் தனது துணிச்சலான முடிவுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக பெரும்பாலான அமெரிக்க மக்களால் பாராட்டப்படுகிறார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள குயின்ஸ் பகுதியில் ஜமைக்கா எஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு உயர்மட்ட இடத்தில் 1946 June 14 ஒரு பணக்கார ரியல் எஸ்டேட் தொழில் அதிபரான ஃப்ரெடரிக் கிறிஸ்ட் டிரம்ப் மற்றும் ஸ்காட்லாந்தின் மேரி அன்னே மேக்லியோட் ஆகியோருக்கு பிறந்த 5 குழந்தைகளில் 4வது குழந்தையாக டொனால்டு டிரம்ப் பிறந்தார். 2 உலகப் போருக்கு பின் அமெரிக்காவின் கட்டுமான வளர்ச்சியில் டொனால்டு டிரம்பின் தந்தையின் பங்களிப்பு மிக முக்கியமானது. 13 நியூயார்க்கில் உள்ள நியூயார்க் இராணுவ அகாடமியில் டிரம்ப் சேர்ந்தார். தொடர்ந்து 1968 பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் ஸ்கூல் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் காமர்ஸில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். படிப்பை முடித்தவுடன் தனது தந்தையின் வணிகத்தில் முழு நேரமாக தன்னை இணைத்துக் கொண்டார். நியூயார்க் நகரத்திற்கு வெளியே வர்ஜீனியா, ஓஹியா, நெவாடா மற்றும் கலிபோர்னியா போன்ற இடங்களில் சொத்துக்களை வாங்கி வணிகத்தை தொடர்ந்தார். மன்ஹாட்டனில் உள்ள பழைய கட்டிடங்களை மிக உயரமான ஆடம்பர கட்டிடங்களாக டிரம்ப் மாற்றி காட்டினார். தனது நிர்வாக திறமையால் நியூயார்க்கில் உள்ள கிராண்ட் ஹயத் ஹோட்டல் மற்றும் டிரம்ப் டவரை பிரம்மாண்டமாக எழுப்பினார் டொனால்டு டிரம்ப். தொடர் வணிக வெற்றியின் பாதையில் டிரம்ப் சூதாட்ட வணிகத்திலும் தனது வணிகத்தை விரிவுபடுத்தினார். டிரம்ப் பிளாசா மற்றும் டிரம்ப் கோட்டை போன்ற அவரது முயற்சிகள் நிதி சிக்கல்களுக்கு இடையிலேயும் வாழ்க்கையை விட பெரிய தொழிலதிபர் என்ற அவரது பிம்பத்தை உருவாக்கியது. 1990 டிரம்ப் தாஜ்மஹாலை கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் கட்டி அதை உலகின் 8வது அதிசயம் என்று குறிப்பிட்டார். வேக வேகமாக வளர்ந்து வந்த டிரம்பின் நிறுவனங்கள் 2000 பல முறை திவால் நிலையை அறிவித்தன. தி ஆர்ட் ஆஃப் த டீல் உட்பட பேய் எழுத்தாளர்களுடன் பணிபுரிந்த டிரம்ப் வணிக ஆலோசனை நூல்களை வெளியிட்டார். 1996 to 2015 மிஸ் யுஎஸ்ஏ, மிஸ் டீன் யுஎஸ்ஏ மற்றும் மிஸ் யூனிவர்ஸ் அழகு போட்டிகளின் உரிமையாளராகவும் டிரம்ப் இருந்தார். 2004 to 2015 NBC ஒளிபரப்பான பிரபல வணிக தலைவர்களுக்கான ரியாலிட்டி ஷோவில் டிரம்ப் தொகுப்பாளராக நெறியாளராக இருந்தார். இதன் மூலம் தன்னை ஒரு வெற்றிகரமான மற்றும் கவர்ச்சியான தொழிலதிபர் என்ற பிம்பத்தை மீண்டும் அமெரிக்க மக்களிடம் டிரம்ப் உறுதிப்படுத்தினார். பரபரப்பான கொந்தளிப்பான வணிக வாழ்க்கையின் தோல்வியின் போதும் டொனால்டு டிரம்ப் தன்னை வெற்றியின் அடையாளமாக நிலைநிறுத்திக் கொண்டார். 2015 குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருக்கான வேட்பு மனுவை டிரம்ப் அறிவித்து அமெரிக்க அரசியல் அரங்கில் அதிர்ச்சி ஏற்படுத்தினார். மனதில் பட்டதை அப்படியே பொதுவெளியில் பேசிய டிரம்ப் மற்ற வேட்பாளர்களையும் ஊடகங்களையும் சரமாரியாக குற்றம் சாட்டினார். அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதாக அவர் அளித்த வாக்குறுதியும் குடியேற்றம் தொடர்பான கடுமையான நிலைப்பாடும் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்தின் மைய கருப்பொருளாக இருந்தன. 2016 நவம்பரில் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் அரசியல் எழுச்சியாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹிலாரி கிளிண்டனை தோற்கடித்தார். டிரம்பின் தேர்தல் வெற்றி முக்கிய ஸ்விங் மாநிலங்களில் கிடைத்த வெற்றிகளால் கிட்டியது. கணிக்க முடியாத வெளியுறவு கொள்கையை பின்பற்றிய முன்னாள் அதிபர் டிரம்ப் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் மற்றும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் உட்பட பல சர்வதேச ஒப்பந்தங்களிலிருந்து அமெரிக்காவை விலக வைத்தார். அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார். உள்நாட்டு வரிகளை குறைத்தார். மேலும் அமெரிக்க நீதித்துறையை சீரமைத்தார் என்றாலும் 2020 கோவிட் தொற்றுநோய் நெருக்கடியை டிரம்ப் கையாண்டது கடும் விமர்சனத்தை பெற்றது. 2019 டிசம்பரில் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பிரதிநிதிகள் சபையால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 3வது அமெரிக்க அதிபரான டிரம்ப்
தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 நாட்களுக்கு முன் 2021 ஜனவரி 13 அமெரிக்க பிரதிநிதிகள் சபையால் 2வது முறையாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். 2 முறை பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஒரே அமெரிக்க அதிபர் என்ற பெருமையும் டொனால்டு டிரம்புக்கு உண்டு. கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் 74 மில்லியன் வாக்குகளை பெற்றிருந்தாலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜோ பைடனிடம் 7 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் டொனால்டு டிரம்ப். இந்நிலையில் 3வது முறையாக இம்முறை குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை எதிர்த்து போட்டியிடுகிறார். 4 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பு கொண்ட டிரம்பின் நிகர சொத்து மதிப்பு கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் 8 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.